வணக்கம். openmentor.net-னுடைய தமிழ் இலக்கண பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சுட்டு எழுத்துக்கள். இந்த சுட்டு எழுத்துக்கள் என்ன அப்படின்னாக்க, நம்ம ஊரில் புதுசாக கையை காமிச்சு விடுறது அப்படிம்பாங்க. கையை காமிச்சு அல்லது சுட்டுதல், யார் எதையாவது ஒன்றத்தை காமிச்சு சுட்டி காட்டுதல். இப்போ அவன் அப்படிங்க, அப்புறம் இவன் அப்படிங்கிறோம். எங்கேயோ தள்ளி இருக்கிற ஒருத்தனை பார்த்தா அவன், அவர் வந்தார், அவர் போனார், அவன் வந்தான். பக்கத்தில் இருக்கிறவனை காமிச்சு இவன் வந்தான், இவர் வந்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவன், இவன், அவள், இவள், அது, இது, அவை, இவை, அவர், இவர். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், இந்த ஆண்பால் பெண்பால் எல்லாத்துலேயுமே அவன், இவன், அவள், இவள், அவர், இவர், அது, இது, அவை, இவை, இந்த அஞ்சு பால்லையும் சுட்டி காட்டி சொல்கிறத இந்த அவன் இவனை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த அ அப்படிங்கிற ஒரு எழுத்து, அப்புறம் ஈ அப்படின்னு ஒரு எழுத்து, ஊ இன்னொன்று அப்படின்னு ஒன்று இருக்குது, ஊ அப்படின்னு ஒரு எழுத்து இருக்குது, உவன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் அந்த ஊ அப்படிங்கிறது இப்போ வழக்கத்தில் இல்லை, தற்போது இல்லை. ஆனால் இலங்கை தமிழர்கள் பேசும்போது உவன் வந்திருக்கிறான், உப்பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவள்ளுவர் சொல்லும்போது ஊழையும் உப்பக்கம் காண்பர் அப்படிம்பாங்க. அந்த உவன், உப்பக்கம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தமிழ்நாட்டில் பேசுறது இல்லையா, ஒழிய இலங்கை தமிழர்கள் பேசி கேட்டிருக்கேன். தமிழ்நாட்டில் இது வழக்கத்தில் இல்லை, ஆனால் அவர், இவர் அதெல்லாம் ஆவும் ஈயும் உபயோகத்தில் இருக்கு. இந்த அ ஈயை வச்சுட்டு சுட்டி காட்டும் பொருளில் வந்ததுன்னா அதுக்கு பேர் சுட்டு அப்படின்னு பேர். எப்படி வினாவில் அகவினா புறவினா இருக்குங்கிற மாதிரியே இதுலேயும் அகச்சுட்டு, அதே மாதிரி புறச்சுட்டு, ரெண்டு இருக்கு. இந்த அகச்சுட்டுன்னு பார்ப்போம். இப்போ அவன், இவன் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அவன், அவள், அது. இதில் வந்து அந்த சொல்லுக்குள்ளேயே இருக்குது, ஆனால் பிரிக்க முடியாது. பிரிக்க முடியாது, பிரித்தா பொருள் தராது. அப்படி இருந்ததுன்னா அது அகச்சுட்டு, வார்த்தைக்கு உள்ளேயே இருக்கணும், அந்த எழுத்தை தனியாக பிரிக்க முடியாது, பிரித்தா பொருள் தராமல். ஆனால் சுட்டு பொருளில் வந்ததுன்னா அது அகச்சுட்டுன்னு பேர். இப்போ புறச்சுட்டுன்னு பார்த்துன்னு சொன்னீங்கன்னா இவ்வீடு அப்படின்னு சொல்கிறோம், இவ்வழி, இதில் ஈ ப்ளஸ் வழி அப்படின்னு பிரிக்கலாம். அம்மரம், ஆ ப்ளஸ் மரம்னு பிரிக்கலாம். பிரித்தா பொருள் தரும். அப்படி இருந்ததுனால் அது வந்து புறச்சுட்டு அப்படின்னு பேர். இந்த இதிலே ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இப்போ இவன் அப்படிங்கிருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவனை சொல்கிறோம் நம்ம, அதனால் இதுக்கு பேர் அண்மை சுட்டு அப்படின்னு பேர். அண்மை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறது. இதோ பக்கத்தில் இருக்க இந்த பையன், அந்த பையன் யார் பண்ணால் இதோ இந்த இருக்காரு இவர் தான் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இவன் அப்படிங்கும்போது பக்கத்தில் அண்மை சுட்டுன்னு பேர். ஆனால் அவன் அப்படிங்கிருக்கும்போது தூரத்தில், அதனால் அதுக்கு வந்து சேய்மை சுட்டு அப்படின்னு பேர். சேய்மை அப்படின்னாக்க தூரத்தில், ஆனால் இங்கே பக்கத்தில் இல்லை, அதுக்கு பேர் சேய்மை சுட்டுன்னு பேர். இந்த ஈ அப்படிங்கிறது அண்மை சுட்டு, ஆ அப்படிங்கிறது சேய்மை சுட்டுக்கு வரும். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறதுன்னா அண்மை, தள்ளி இருக்கிறதுனாக்கா சேய்மை. ஆனால் இப்போ பொதுவாக அம்மனிதன் அப்படின்னா நம்ம இப்போ சொல்கிறதில்ல, அவ் வீடுலாம் சொல்கிறதில்ல, அந்த வீடு அப்படிங்கிறோம். அதே மாதிரி இந்த வீடுங்கிறோம். பழைய இலக்கியங்களில் இந்த அந்த இந்தங்கிறது ரொம்ப கிடையாது, ஆல்மோஸ்ட் இருக்கவே இந்த மாதிரி இப்போ ரொம்ப இருக்காது. இந்த அந்த இந்த அப்படிங்கிறதே அ இ அப்படிங்கிறதுல திரிபு தான். திரிபுன்னா ஒரு மாதிரி உருமாறி வந்திருக்கு. இதுக்கு பேர் சுட்டு
திரிபு. இந்த அந்த அப்படிங்கிறது இந்த, அதுவும் சுட்டு திரிபுமாங்க. ஏன்னா இந்த ஆவும் ஈயும் அவ்வீடு அப்படிங்கிறது அந்த வீடுன்னு வருது, இவ்வீடுங்கிறது இந்த வீடுன்னு வருது. அதே மாதிரி வினாலையும் எந்த வீடுன்னு கேட்குறோம், ஏ எவ்வீடுங்கிறதுக்கு எந்த வீடுன்னு கேட்குறோம். அந்த எந்த அப்படியும் தான் அது வந்து வினாலேயே திரிவு, வினா எழுத்து திரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி சுட்டு அப்படிங்கிறதும் கையை காட்டி, பொதுவாக அவன் இவன் அப்படின்னு கையை காட்டி சொல்லும்போது தான் சுட்டுதல் அப்படிங்கிறோம். அது பக்கத்துலேயும் இருக்கலாம், தள்ளியும் இருக்கலாம், அண்மை சுட்டு அல்லது செய்மை சுட்டாகவும் இருக்கலாம். ஆனால் இப்போ தற்காலத்தில் இவ்வழி இவ்வீடுலாம் நம்ம வந்து ரொம்ப சுத்தத்தமிழில் பேசுகிறவங்க இல்லை, அதுக்கு பதிலாக இந்த வீடு அந்த வீடு, இந்த புத்தகம் அந்த புத்தகம், இந்த பேனா அந்த பேனான்னு சொல்கிறோம். அந்த அந்த இந்த தான் இப்போ வழக்கத்தில் இருக்கிற சுட்டு. இந்த பாகத்தை இதோடு நிறுத்திப்போம், அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி.